குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி இன்றைக்கி அந்த டைப்ஸ் ஆஃப் ஓவில் கிளாஸ் நம்ம நடத்தினோம். அந்த கிளாஸ் நடத்துனதில் உங்களுக்கு நான் ஷார்ட் கீ தரேன்னு சொன்னேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த ஒன் ஹவர் கிளாஸை பார்த்துருப்பீங்க. அதில் கட்டாயம் ஒரு கொஸ்டின் எப்போதுமே காம்படிஷன் எக்ஸாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கேட்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அது கிளாஸ் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தாண்டி இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கீ மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியாவில் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வேணால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு டூ மினிட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா, ஒரு ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். ஒரு டூ மினிட்ஸ் அதான் இதை கவனிங்க. ஒரு ஆஃபீஸ் ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அங்கே போய் சாரை எம்டியை பார்க்க மீட் பண்ணும்போது நான் உட்காந்துருக்கும்போது அங்கே அங்கேருந்து விறுவிறுன்னு வேகமாக யார் வந்தாங்கன்னா ஓஏ அப்படின்னு சொல்கிறார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்தார். வந்து அவர் என்ன சார் எப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் அதை ஹானஸ்ட்டாக இருந்தார். அதை தாண்டி அவருடைய ஆக்ஷன், அவருடைய செயல் எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து உத்து கவனித்து பார்த்தேன். ஸோ உத்து கவனித்து பார்க்கும்போது நாம் அன்றைக்கி வந்து ஓவியல் நடத்திட்டு போயிருந்தோம். அவருடைய ஆங்கிள், அவரோட பொசிஷன், சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்தாப்பில் மாறும்போது, ஸோ இதை அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் கீ தான் இந்த ஷார்ட் கீ. ஸோ அதனால் நீங்கள் இதை பாருங்கள். இப்படி நீங்கள் உங்களுடைய எதை படித்தாலும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக உங்களுடைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் மெயினானது. வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸுக்குள்ளே போய்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவியல் பார்த்துட்டு இருக்கோம். ஓவியில் வந்து சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஓவியில் பார்க்கோம்னா சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இந்த ஓவியில் வந்து சிக்ஸ் டைப்பாக இருக்குது. இந்த ஆறு டைப் ஆஃப் இருக்குது ஓவியில். நான் உங்களுக்கு ஷார்ட்டியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கவனிங்க. நான் ஆஃபீஸ் போனதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஓஏ ஒரு போய் பார்க்குறேன், ஓஏ சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா ஹச்சி, என்ன சொல்ல வரேன்னா ஏசி. அது அவருடைய மூமெண்ட்டை பற்றி பேஸ் பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்து ஃபாலோ பண்ணி பிரிச்சுருக்கேன். ஓஏன்னா ஒரு ஆஃபீஸுக்கு போனேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஓஏவை பார்த்தேன், அவர் என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக இருந்தார். ஹானஸ்ட்டாக அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கம்பாரிசனாக ஒவ்வொரு ஆளும் எம்டி கோவத்தில் இருக்காரா, என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கார், என்ன மாதிரி ஆங்கிளில் இருக்கார் அப்படின்ற பேஸ் பண்ணி இவர் வந்து அவரை எக்ஸ்பிளைன் பண்ணி வர கஸ்டமரை வந்து சரி பண்ணி கொடுக்குறத நான் ஒத்து கவனித்து பார்த்தேன். போது அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதுதான் மையமான கருத்து. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன சார், அந்த ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை சொல்கிறீங்க, அதான் எக்ஸ்பிளனேஷன் என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஓ அப்படின்னா நமக்கு இங்கே எப்படி வந்து ஷாக்கி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ், நல்லா கவனிங்களா, ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் சரிங்களா, ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவியூல் சரிங்களா. அப்படி பார்க்குறோம். இந்த ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா அனாட்ராப்பர்ஸ், ரெண்டாவது பாருங்களேன், ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவில், அனாட்ராப்பர்ஸ் ஓவில், ஹெமி அனாட்ராப்பர்ஸ் ஓவில், கம்பைலர் ட்ராப்பர்ஸ் ஓவில், அதாவது ஆம்பி ட்ராப்பர்ஸ் ஓவில், சர்சினோ ட்ராப்பர்ஸ் ஓவில். இந்த ட்ராப்பர்ஸ் ஓவியில் பேஸ் பண்ணித்தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷார்ட் அவுட்டில் பார்க்குறோம்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்ல வரேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவில். இந்த ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவியில் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அப்ரைட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் ஓவியல். அது ரெண்டாவது, இது வந்து ஒரு ஜீரோ டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஓவியல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆங்கிளில் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம், ஜீரோ அப்ரைட்டு ஓவியல், ஜீரோ டிகிரி ஓவியல் ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் ஓவியல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட், அதாவது இவங்களுக்கு ப்ரிமிட்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்த்தோ ட்ராப்பர்ஸு சரிங்களா. ரெண்டாவது அப்புறம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே ஒன் பை ஒன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது யார் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவியல், ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ட்ராப்பர்ஸ் ஓவியூல் சரிங்களா, ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவியல். இந்த ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவியல் யார், ஆஃபீஸ் ஓஏவை பற்றி பேசுகிறோம். ஓஃபி ஓயூல் வந்து ஹானஸ்ட்டாக கம்பெனியை வந்து கம்பாரி, அதாவது கம்பெனியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, அதாவது வர கஸ்டமர்லாம் கம்பாரிசன் பண்ணி கொண்டு போகிறார் அப்படின்ற மீனிங்கில் நான் ஒன்று எடுத்து அதை உங்களுக்கு அப்படியே ஒன்பது என்ன சொல்கிறேன். ஒவ்வொன்று ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ், அதாவது ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ், அனா ட்ராப்பர்ஸ், ஹெமி அனா ட்ராப்பர்ஸ், கம்பைலர் ட்ராப்பர்ஸ், ஆம்பி ட்ராப்பர்ஸ், சசின ட்ராப்பர்ஸ் சரிங்களா. இது அப்படியே ஒன்பது என்ன சொல்லிட்டே வரோம். ஸோ ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரைட் அப்வர்டு, அதாவது ஜீரோ டிகிரி ஆங்கிள், மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் சொல்லிட்டோம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவார். அந்த ஆங்கிளை நீங்கள் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனை கண்டிப்பாக பார்க்கணும் சரிங்களா. அடுத்தது ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவியல். இந்த ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவியல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிச்சே வாங்க. இது ஆக்சுவலி இன்வெர்டட் ஓவியல், இன்வெர்டட் ஓவியல் படிச்சுக்கலாம்.
இது வந்து ஒரு தலையில் இருக்கக்கூடிய ஓவியல், இன்வெர்டட் ஓவியலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 180 டிகிரி ஆங்கிள், ஆங்கிள் டைப் ஆஃப் ஆங்கிள், 180 டிகிரி ஆங்கிள். இது மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஓவியல்னு சொல்கிறோம், காமன் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஓவியூல், சரிங்களா? எது இருக்கும், 90% எங்கே இருக்கும், ஆஞ்சியோஸ் ஃபோமில் தான் இருக்கும் அப்படின்றது கண்டென்ட்டு, ஆஞ்சியோஸ் ஃபோம். இது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் ஓவி, சரிங்களா? அப்படியே பார்த்துட்டே வாங்க. தேர்டு ஒன்று நல்லா கவனிங்க, தேர்டு நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். தேர்ட் என்னது, ஹெமி அனாட்ராப்பஸ் ஓவில், ஹெமி அனாட்ராப்பஸ் ஓவியூல். ஹெமி அனாட்ராப்பஸ் ஓவியல்னா என்னன்னா சார், ஆக்சுவலி இந்த டைப் ஆஃப் ஓவியல் வந்து ஃபியூனிக்கல், நல்லா கவனிங்களேன், ஃபியூனிக்கல், ஃபியூனிக்கல் வந்து 90 டிகிரி, ஃபியூனிக்கல் அட்டு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்டென்ட்லாம் ஹெமி அனாட்ராப்பஸ் ஓவியல், ஹெமி அனாட்ராப்பஸ் ஓவியல்னு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடியது ஹெமி அனாட்ராப்பஸ் ஓவியல். ஆக்சுவலி இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்குறாங்க, அந்த டயக்ராம் எடுக்கிற ஹரிசாண்டல் ஓவியல்னு கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் அதாவது அந்த ஆங்கிளில் பேஸ் பண்ணி, அதான் நீங்கள் ஒரு பார்வை பார்த்துங்க, ஹரிசாண்டல் டைப் அப்படின்னு கூட கேட்கலாம், ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் ஓவியல். நம்ம வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஹரிசாண்டல் ஓவியல்னா எங்கேயுமே வார்த்தை வராது, ஆனால் அந்த ஆங்கிளில் பேஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன், நல்லா ஒரு பார்வை பார்த்துங்க. ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் டைப்பாக ஓவியல், சரிங்களா? இதை நம்ம பார்த்துட்டோம், இது என்னது, ஹெமி அனாட்ராபஸ். அடுத்து என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள், ஃபோர்த்து, ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஓவியல் அப்படின்னு பார்த்தோம்னா, கேம்பைலோ ட்ராப்பஸ் ஓவியல், கேம்பைலோ ட்ராப்பஸ் ஓவியூல். இந்த டைப் ஆஃப் ஓவியூல் எப்படி சார் இருக்கும் பாருங்கள், ஹச், அதாவது என்ன சார் வேணா, சி, சி வந்து கேம்பாரிசன், கேம்பைலோ ட்ராப்பஸ் ஓவியல் அப்படின்னா என்னென்னா, இந்த டைப் ஆஃப் ஓவியல் வந்து கேர்வ்டாக இருக்கும், கேர்வ்டு டைப் ஆஃப் ஓவியல், கேர்வ்டு ஓவியூல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? இந்த டைப் ஆஃப் ஓவியல் வந்து கேர்வ்டு டைப் ஆஃப் ஓவியல் அப்படின்றத பார்க்கலாம், நல்லா இதை பார்த்துக்குங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஓவியல் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஓவியில் தான் கேட்பாங்க, வளைவுகளாக இருக்கக்கூடிய, அது ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய இருக்கும். ஃபிஃப்த்து டைப் ஆஃப் பாருங்களா, ஃபிஃப்த்து டைப்பை போட்டு அப்புறம் அங்கே சிக்ஸ்த்து டைப் போடுவோம். ஃபிஃப்த்து டைப் ஆஃப் ஓவியல் என்ன சார் ஓவியல் அப்படின்னா பாருங்கள், ஆம்பிட்ராஃபஸ் ஓவியல், ஆம்பிட்ராஃபஸ், ஆம்பிட்ராஃபஸ் ஓவியல், சரிங்களா? ஆம்பிட்ராஃபஸ் அப்படின்னா ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இது என்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஹாஸ்டைல், ஹார்ஸ் ஷூ, குதிரையுடைய அந்த காலத்துக்கு ஹார்ஸ் டூ டைப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கும். அடுத்து என்ன சொல்லாம்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஓவியல், ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்வர்ஸ் ஓவியல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இந்த டைப் ஆஃப் ஓவியல், சரிங்களா? அது என்னது, ஆம்பிட்ராஃபஸ் ஓவியல். அடுத்து ஆறாவது இங்கே சொல்லிடுறேன்ல, சிக்ஸ்த்து டைப் ஆஃப் ஓவியல் வந்து இங்கே போடுறோம், என்னது, சர்சினோ ட்ராப்பஸ் ஓவியல், சர்சினோ ட்ராப்பஸ், ட்ராப்பஸ் ஓவியல். என்ன சார் அது, சர்சினோ ட்ராப்பஸ் ஓவியல் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் ஓவியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி 360 டிகிரி ஆங்கிள், 360 டிகிரி, 360 டிகிரி ஆங்கிள் அப்படி சொல்லலாம், அல்லது சர்க்குலர், சர்க்குலர் டைப் ஆஃப் ஓவியல், அல்லது ரவுண்டு, ரவுண்டு டைப் ஆஃப் ஓவியல் அப்படி சொல், இந்த டைப் ஆஃப் ஓவியல் வந்து இப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சிக்ஸ் டைப் ஆஃப் ஓவியலில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது இதோடைய எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம், எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஐடியாவோ சொல்லிட்டே வரேன், இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப், ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பாருங்கள், எக்ஸாம்பிளில் என்ன எக்ஸாம்பிள் அப்படி அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் பாருங்களா, இது வந்து ஜிஏ, ஜிஏன்னா ஜிம்னோஸ்போம், ஜிம்னோ, ஜிம்னோஸ்போமில் இருக்குது, ஏன்னா மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஃபார்ம்னு போட்டிருக்கோம், ஜிம்னோஸ்போமில் இருக்கும். அப்புறம் சிம்பிள், சிம்பிள் ஆஞ்சியோ, ஆஞ்சியோஸ்போம், அந்த டைப் ஆஃபில் இருக்கக்கூடிய ஓவியல் தான் இது, சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க, இதோட எக்ஸாம்பிள். அதனால் ஜிஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், ஜிஏ இதோட எக்ஸாம்பிள்ஸ், சரிங்களா? ரெண்டாவது கண்டென்ட் பாருங்களேன், ரெண்டாவது கண்டென்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸிமம் இது என்னது, எம்எஸ்சி நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட் பாருங்கள், எம்எஸ் சி அப்படி ஒரு ஐடியா படி போட்டிருக்கேன், எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த கோர்ஸை பேஸ் பண்ணி, எம்எஸ்சினா மால்வேசி, மால்வேசி, ரெண்டாவது சொலனேசி, தென் தேர்டு பாருங்கள் குக்கர்பிட்டேசி, குக்கர்பிட்டேசி அண்ட் என்ன சொல்கிறோன்னா கம்போசிட்டி,
சரிங்க. இதில் இருக்க இதில் இருக்க பார்க்கக்கூடியது. அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் ஒன்று ரெண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் ஓவியில் சார்ந்துருக்குது. அடுத்து என்ன சொல்ல வராங்க, தேர்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை பொறுத்தளவு ஆர்பிஜி அப்படின்னு போடுறேன். ஆர்பிஜி என்ன சார் ஆர்பிஜி அப்படின்னா, ரன் ஆன் கிளஸ். நல்லா கவனிங்க, இதை நல்லா பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போடுறேன். ரன் ஆன் கிளஸ், ரனான்குலேசி, தென் பி பாருங்களேன், பிரிமிலேசி, பிரிமிலா, பிரிமிலா இந்த பிளான்ட்டை பேஸ் பண்ணி விதிரை கேட்பாங்க. கால்ஃபினேசி, கால்ஃபினேசி, சரிங்களா, கால்ஃபினேசி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன் பாருங்களேன், கால்ஃபினேசிக்கு அப்புறம் அடுத்து கம்பைலோ ட்ராப்பர்ஸ். இந்த கேம்பைலோ ட்ராப்பர்ஸ் ஓவில் இங்கே போடுறேன். இந்த கேம்பைலோ ட்ராப்பர்ஸ் ஓவியல் வந்து இது எதை சார்ந்திருக்கும்னா, இந்த கேம்பைலோ ட்ராப்பர்ஸ் எல்சிசி அப்படின்னு போடுறேன். எல்சிசி, எல்னா லெகுமினேசி, சரிங்களா. சி அப்படின்னா நல்லா பாருங்கள், கெப்பாரிடேசி, கெப்பாரிடேசி, சரிங்களா. சி குருசிஃபெரே, குருசிஃபெரேசி, சரிங்களா. இதையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்து வச்சுங்க. இது எந்த டைப் ஆஃப் ஓவியல், இந்த டைப் ஆஃப் ஓவியலில் வருது. எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி இந்த டைப் ஆஃப் ஓவியல் வந்து நமக்கு கேட்பாங்க. கம்பைலர் ட்ராப்பர்ஸ் ஓவியல் வந்து கர்வ்ட் டைப் ஆஃப் ஓவியலுக்கு. அடுத்து அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பக்கம் எழுதி போகிறேன். அதாவது ஆம்பி ட்ராஃபர்ஸ் ஓவியல், இந்த ஆம்பி ட்ராஃபர்ஸ் ஓவியல் வந்து எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாவே அது அது வேணும் இது வேணும்ன்ற மாதிரி அந்த தொகுதியில் சொல்லக்கூடியதாக. அதாவது எம்எல்ஏ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு போட்டுங்க. எம்எல்ஏ பிளட் ப்ரெஷர் அப்படி வச்சுங்களா, பிளட் ப்ரெஷர் அவங்களுடைய, அது நம்ம எவ்வளோ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதுக்கான ஒரு ஐடியா தான் இது. இதை பாருங்களா, இது என்னென்னா மிராபிலிஸ், மிராபிலிஸ் ஜலாசாஃபா, ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட்டுன்னு ஒன்று படிச்சு போனால் இருக்காங்க. அது எம்எல் அப்படின்னா என்ன சார், லெம்னா, லெம்னா, சரிங்களா. ஏ அப்படின்னா அலிஸ்மா, அலிஸ்மா, தென் பி அப்படின்னா பியூட்டமேசி, விட்டமேசிய, பி அப்படின்னா பாப்பி, இந்த ட்ரக் பிளான்ட், சரிங்களா. அதை பாருங்கள், பெயின் கில்லர் பிளான்ட் படிச்சிருப்போம் நான் இருக்கேன் பாருங்கள். இது இது வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி இது நமக்கு வந்து ஆம்பி ட்ராஃபர்ஸ் ஓவியல், சாரி ஆம்பி ட்ராஃபர்ஸ் ஓவியில் சார்ந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு சசினோ ட்ராஃபர்ஸ் ஓவியில் பாருங்கள். சசினோ ட்ராஃபர்ஸ் ஓவியலுக்கு எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேக்டஸ், கேக்டஸ் ஒன்று ஒன்று, ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா புளும்பேகேசி, புளும்பேஜினேசி, நல்லா கவனிச்சுங்க. இது இதை சார்ந்துருக்குது. மொத்தம் இந்த ஆறு டைப் ஆஃப் ஓவியில் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபேமிலியில் கேட்டாலும் நீங்கள் ரெடியாகி கவனம் பண்ணிக்கலாம். இதில் வேணால் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் உங்களுக்கு தரேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆசைப்பட்டால், பைப்பா, அதாவது பைப்பர் இந்த வீட்டில் இருக்கலாம் அந்த பிளான்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகோணம், ஒரு பிளான்ட்டு பாலிகோணம். மூணாவது சைக்கஸ், இதில் போட்டாலும் நீங்கள் ஒரு பிளான்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம் என்ன சொல்ல வார அப்படின்னு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ ஒரு டைம் உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணிவிட்டேன், நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஓவியில் பார்த்துட்ருக்கோம். அந்த டைப்ஸ் ஆஃப் ஓவியில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கண்டென்ட்டு சொன்னேன். என்னென்னா, ஒரு ஆஃபீஸ் போனேன், ஆஃபீஸில் வந்து எம்டியை பார்க்க போகிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பார்க்குறக்கு முன்னாடி அந்த ஓவியை பார்க்குறோம், அவருடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அவர் ஆங்கிள், அவருடைய மூமெண்ட்டு எல்லாத்தையும் எப்படி எல்லாம் கஸ்டமர்கிட்ட பேசி அதை சரி பண்ணுறாருன்றதை பார்க்கும்போது, அன்றைக்கி டைப் ஆஃப் ஓவியில் நம்ம நடத்தியிருந்தோம், நடத்தும்போது இதோடைய பொசிஷனை பார்த்துட்டு நம்ம வந்து அப்போ ஒரு திங்க் பண்ண என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஓஏ, ஓஏவை பார்க்குறோம். ஓஏவை பார்த்தோம்னா ஹானஸ்ட்டாக, ஹானஸ்ட்டு கம்பேட்டபிலிட்டி ஃப்ரம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆஃப் கம்பேரிங், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் அதை வர்ற கஸ்டமர் அந்த எம்டி எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கப்போ ஒரு ஆளை போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு அவர் திட்டிட்டு வெளியே இருப்பாருனா, அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கஸ்டமரை சரி பண்ணி அவரை பேசி அனுப்புகிறார். அப்புறம் அவருடைய பொசிஷன் அவர் ஆங்கிலை பேஸ் பண்ணி போகும்போது நம்ம அதை பார்த்த உடனே அம்மக்கு தோண ஐடியா வந்தேன்னா, ஓ அப்படின்னா என்ன சார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்த்தோ ட்ராப்பர்ஸ் ஓவியல், ஏ
அப்படின்னா அனது சாரி ஓர்த்தாட்ராப்பஸ் ஓவியல் அனாட்ராப்பஸ் ஓவியல் நல்லா கவனிங்க. இது வந்து அனாட்ராப்பஸ் ஓவியல், ரெண்டாவது வந்து அனாட்ராப்பஸ் ஓவியல், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமி அனாட்ராப்பஸ் ஓவியல், நாலாவது சி அப்படின்னா கேம்பைலோ ட்ராப்பஸ் ஓவியல், ஏ அப்படின்னா ஆம்பிட்ராப்பஸ் ஓவியல், மறக்காமல் இருக்கிறக்கா சொல்கிறது சி அப்படின்னா அங்கே ஆறாவது பட்டிருக்க சர்சிலோ ட்ராப்பஸ் ஓவியல் அப்படி பார்த்துட்ருக்கோம். ஆர்த்தோ ட்ராப்பஸ்னால் நமக்கு தெரியும் ஓவியல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஜீரோ டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடியது, மோஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் ஃபார்மாக இருக்கும். ப்ரிமிட்டிவ்னா ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் காலகட்டத்தை, ஜிம்னோஸ்போம் காலகட்டத்தை சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருக்கும்போது அதோடைய எக்ஸாம்பிள் ஜிஏ அப்படின்னு வைக்கிறோம். ஜிஏ அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது, ஆனாலும் ரொம்ப குழப்பக்கூடாதுன்றக்காக சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன். அதனால் ஜிஏனா ஜிம்னோஸ்போம் சார்ந்து இருக்கும், சிம்பிள் ஆஞ்சியோஸ்போம் சார்ந்து செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்துருவோம். அதோடைய எக்ஸாம்பிள் பேப்பர் பாலிகோனம் சைக்கசஸ் இந்த மாதிரி பிளான்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா அனாட்ராப்பஸ் ஓவியல் நல்லா பார்க்குறோமா. அனாட்ராப்பஸ் ஓவியல் தானே சொன்னால், இந்த அனாட்ராப்பஸ் ஓவியல் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும், 180 டிகிரி ஆங்கிளாக இருக்கும். மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஓவியல் இது. 90 டிகிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்போமில் தான் இருக்கக்கூடியது. மால்வேசி சொலானேசி அதாவது எம்எஸ்சி கோர்ஸ் அப்படி இருக்கிற எம்எஸ்சின்னு படிக்கிறோம். எம்எஸ்சினா மால்வேசி சொலானேசி குக்கர்பிட்டேசி குரு அதாவது காம்போசிட்டு காம்போசிட் பேர் ஆஸ்ட்ரேஸ் அதுன்னு படிச்சிருப்போம். அடுத்து என்ன சொல்லுவாங்க ஹெமி அனாட்ராப்பஸ் ஓவியல். ஹெமி அனாட்ராப்பஸ்னா ஃபியூனிக்கல் அதோட ரைட் ஆங்கிளில் திரும்பி இருக்கும், ரைட் ஆங்கிளில் திரும்பி இருக்கும். அது ரைட் ஆங்கிள் திரும்பிக்கும்போது 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும்போது அதெல்லாம் சொல்லுவாங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஓவியில் ஹரிசாண்டல் ஓவியல் கிரியேட்டிவிட்டியாக கேட்பான். அதை பார்த்தோன்னே அந்த டைப் ஆஃப் ஆங்கிளை தானே ஃபேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துடும் ஆர்பிஜி ரனான் குலேசி நமக்கு ஒரு ஃபேமிலியில் இருக்குது சரிங்களா. ரனான் குலேசி கப் ஃபேமிலி பட்டர் கப் ஃபேமிலின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பிரிமுலா கால்பினேசி கால்ஃபினேசி. அடுத்து என்ன சொல்ல வரேன் கேம்பைலோ ட்ராப்பஸ் ஓவியல் கேர்வ்டு அது வந்து வளைவாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்லும்போது இன்னும் 2-3 கூட சொல்லலாம். கேர்வ்டாக இருக்கக்கூடிய கண்டத்துலையும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். கேம்பைலோ ட்ராப்பஸ் கேர்வ்டாக இருக்கக்கூடியது எல்சிசி அப்படின்னா லெகுமினேசி ரூட் நாடியூல்ஸ் பிளான்ட்டை சார்ந்து இருக்கக்கூடியது, கெப்பார்டேசி குருசிஃபெரேசி சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க ஆம்பிட்ராஃபஸ் ஓவில். ஆம்பிட்ராஃபஸ் ஓவில் வந்து ஹாஸ் ஷூ ஷேப்டு பீன் மாதிரி இருக்கக்கூடிய இருக்கும். பீன் ஷேப் சொல்ல சொல்லுவாங்க, கமா ஷேப் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹா அதுக்கப்புறம் உள்ளது ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஷேப்டு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி ஒரு தொகுதியில் வந்து அவருடைய கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதை சார்ந்து எம்எல்ஏ பிளட் ப்ரெஷர் போட்டிருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். மிராபிலி செலாசஃபா போர் ஓ கிளாக் பிளான்ட்டு, அப்புறம் லெம்னா அலிஸ்மா, அப்புறம் பியூட்டமேசி பாப்பி பிளான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் 6th சர்சினோட்ராப்பஸ் ஓவில் 360 டிகிரி ஆங்கிள் அப்படியே திரும்பி இருக்கும், சர்க்குலராக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம் கேக்டஸ் புலும்பு கேசி அப்படின்றது மெயினானது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸை பற்றி அதாவது மல்டி அதாவது எம்சிக்யூ எம்சிக்யூனா கொஸ்டின் பேஸில் நிறைய பேசலாம். அப்படியே வரி வரியாக கட் பண்ணல, இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுருந்தாவே மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன அதுனா ஏதாவது நீங்கள் கேட்க விரும்புறது அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் என்னென்னா இங்கே ஆன்லைன் கிளாஸ் போகுதா, ரொம்ப நாளாச்சு ஓல்டு வீடியோ தான் வருது பழைய வீடியோ தான் வருதுன்னு. இல்லை டே பை டே நம்ம வந்து ஒன் ஆர் டூ டேஸ் கேட்டுருவா நம்ம வந்து வீடியோ வந்து எப்போவுமே போடுற மாதிரி நம்ம ஆஃபீஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம். என்னென்னா சைக்காலஜி கிளாஸை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸை அப்டேட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஜிகே கிளாஸ் அதுக்கப்புறம் மேஜர் கிளாஸ்லேயும் நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுக்குறதுக்கு தகுந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. அப்புறம் ஜென்ரலாக எப்படி நீங்கள் வந்து படிக்கணுன்றதுக்கு ஒரு டைம் டேபிள் வந்து இப்போ எங்கள் மக்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதையும் நம்ம அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு போட்டு உங்களுக்கு விளக்குறேன். ஸோ அதன்படி நீங்கள் படித்தாலும் தெரிந்தேன், அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி செயல்பட்டாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம செயல்படுத்தி கொடுக்குறோம். எனிவே இதை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனிவே ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.